भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। भगवान सुदामाविल इरुंदु पुरुदु पल पुस्तकंगल எது எதெல்லாம் அவர் கைக்கு வருகிறதோ அதையெல்லாம் எடுத்து படிக்க சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பார். அப்படி நிறைய நிறைய புத்தகங்கள் படித்ததுதான். சில சமயங்களில் சில அனெக்டோட்ஸ் என்று சொல்வோம், சிறு உரையாடல்கள் அல்லது வெவ்வேறு விதத்தில் எழுதப்பட்டுள்ள விக்னட்ஸ் என்று சொல்வோம், கதைகள் லீலைகள் இப்படி போய்கொண்டிருக்கும். ஒரு சமயம் பிரார்த்தனை பற்றி ஒரு கருத்து தெரிவித்தார், தான் முதல் தடவையாக படி சொன்னார். நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததுதான், நாமம் சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும், நாமும் சொல்பவர்களுக்கு பிரார்த்தனை என்று தனியே செய்ய வேண்டாம் என்று. அப்பொழுது ஒரு கதை வந்தது, அதை படிக்க நேர்ந்தது. அந்த கதையில் ஆச்சரிய விதம், ஒரு உரையாடல் சிறு நிகழ்ச்சி. சக்கரவர்த்தி அக்பர் அவர் ஒரு சிறந்த முஸ்லிமானாக இருந்தார். அவர் தன்னுடைய பரிவாரங்களோடு காட்டுக்குள் சென்றிருந்தார். அப்பொழுது இந்த நமாஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அதற்கு நேரம் வந்துவிட்டது. உடனேயே பல்லக்கிலிருந்து கீழே இறங்கி அந்த இடத்திலேயே ஒரு துணியை விரித்து கைகளை உயரே தூக்கி பிரார்த்தனையில் ஈடுபட ஆரம்பித்தார். அந்த சமயம் அங்கு சுற்று வட்டாரத்தில் இருந்த ஒரு விவசாய பெண்மணி, ஒரு விவசாயியின் மனைவி, அவள் மிகவும் கலவரமான முகத்தோடு வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தாள். அவளுடைய கணவர் காலையில் சென்றவர், இப்பொழுது மாலை நேரம், இன்னும் திரும்பவில்லை. ஒரே பதட்டம், ஒரே கவலை, அழுகை, வேகமாக ஓடிக்கொண்டிருந்தவள் தன்னுடைய கணவனை தேடும் மும்முரத்தில் அந்த இடத்தில் சக்கரவர்த்தி அக்பர் உட்கார்ந்து நமாஸ் செய்து கொண்டிருந்தது, பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்ததை அவள் பார்க்கவில்லை. அவள் அவர் மேல் தடுக்கி விழுந்து கீழே புரண்டு உடனேயே எழுந்து ஓடிவிட்டார். மறுபடியும் பழையபடி தன்னுடைய கணவனின் பெயரை சொல்லிக்கொண்டு கூவியவாறு வேகமாக போய்விட்டார். பிரார்த்தனையில் ஈடுபடுத்த அக்பருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனாலும் அவர் ஒரு சிறந்த தொழுகை செய்து வந்தார், அதனால் அப்பொழுது ஒன்றும் சொல்லவில்லை. தன்னுடைய தொழுகையை முடித்துக் கொண்டார். பிறகு அவர் பரிவாரங்களோடு கிளம்பும் பொழுது அந்த அதே பெண்மணி இப்பொழுது அவசர அவசரமாக கவலையோடு, கவலை இல்லாத முகத்தோடு மிக சந்தோஷமாய் ஓடி வந்து கொண்டிருந்தார். அவள் பின்னாலேயே அவளுடைய கணவரும் வந்து கொண்டிருந்தார். எந்த கணவரை தேடி அவள் அவ்வளவு பதட்டமாகவும், தன்னை மறந்தவளாய் கணவனுடைய பெயரை சொல்லி கூவியபடி சென்றாளோ, அவர் அகப்பட்டுவிட்ட சந்தோஷத்தில் திரும்பி வராமல் போய்விடுவாரோ, என்ன ஆயிற்றோ அவருக்கு என்ற பதற்றம் போய் அவர் கிடைத்து விட்டார், நல்லபடியாக திரும்பி வந்து விட்டார். சந்தோஷமாக வந்து கொண்டிருந்தாள்.
இப்பொழுது அக்பர் அவளை பார்த்தவுடன் அப்படியே நின்று விட்டார். ஒரே கோபம் அவருக்கு. தான் தொழுகை நடத்தி கொண்டிருந்த பொழுது பிரார்த்தனையில் இறைவனிடம் பிரார்த்தனையில் ஒன்றியிருந்த பொழுது எப்படி ஒரு அமர்க்களம் செய்து விட்டாள் இவள். தன்மேல் கிட்டத்தட்ட ஏறி நடந்தது போல் தன்னை புரட்டிவிட்டு சென்று விட்டாளே. ஒரே கோபம். அவளை தண்டிப்பதற்கு தயாராக இருந்தார். அவள் வந்தவுடன் சொன்னார், அம்மா நீ என்ன காரியம் செய்தாய்? நான் இறைவனிடம் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த பொழுது என் மேல் விழுந்து என்னை தள்ளி வேகமாக ஓடிவிட்டாயே. உன்னுடைய நடத்தை சரியில்லை. நீ இப்படி நடந்து கொண்டது சற்று கூட மரியாதை இல்லை. நான் இந்த நாட்டின் மன்னன் என்ற மரியாதை கூட இல்லை உனக்கு. என் மேல் விழுந்ததற்கு எந்த விதமான வருத்தமும் கூட இல்லை. வேகமாக ஓடிவிட்டாயே. உனக்கு நான் ஒரு பெரிய தண்டனை கொடுக்கப் போகிறேன் என்று சொன்னார். அவள் பார்த்தார், தனக்கு கணவன் கிடைத்து விட்டார் என்று அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருந்த அவளுக்கு இப்படி ஒரு திடும் என்று எதிர்பாராமல் ஒரு சூழ்நிலை. தன் உயிருக்கே ஆபத்து என்பதை உணர்ந்து கொண்டாள். ஆனாலும் அவள் சொன்னாள், ஐயா என் கணவனை காணவில்லை என்ற பதட்டத்தில் என் உயிர் போய்விடும் போல் இருந்தது. அத்தனை ஒரு வேதனையில் கவலையோடு நான் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தேன். உங்கள் மேல் தடிக்கு விழுந்தது உண்மைதான். ஆனால் அதை கூட என்னால் மனதில் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய மனம் என் கணவனிடத்திலேயே ஈடுபட்டிருந்தது. நான் அதில் ஒன்றியபடியே சென்று விட்டேன். நீங்கள் தொழுகை நடத்தி கொண்டிருந்தீர்கள், பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தீர்கள், இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தீர்கள். இறைவன் என் கணவனை விட எவ்வளவு பெரிய தெய்வம், எப்பேற்பட்ட நிலையில் இருப்பவர். சாதாரணமான என் கணவனை பற்றிய கவலையிலேயே நான் ஒன்றையும் கவனிக்கவில்லை, உங்களையும் கவனிக்கவில்லை. கீழே விழுந்து புரண்டாலும் எழுந்து ஓடிவிட்டேன். ஆனால் நீங்கள் இறைவனையே துதித்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தீர்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் உங்கள் மேல் தடுக்கி விழுந்ததை கவனித்திருக்கிறீர்கள். அது நான் தான் என்பதை கண்டுகொண்டிருக்கிறீர்கள். பிறகு நான் வந்தவுடன் உங்களுக்கு தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றியதே. நீங்கள் என்ன விதமான பிரார்த்தனை செய்தீர்கள் என்று கேட்டார். இப்படித்தானே நாம் பலர் பிரார்த்தனை செய்கிறோம். அக்பர் அதிபுத்திசாலி, நல்லவர். உடனேயே புரிந்து கொண்டார் அவள் சொன்னதனுடைய அர்த்தத்தை. அவள் கவலையில் ஒன்றியிருந்த பொழுது அவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஒருவரும் கண்ணுக்கு படவில்லை, ஒன்றும் தெரியவில்லை. அவளுடைய நோக்கிலேயே கணவனிடத்திலேயே அவளுடைய மனம் லயித்திருந்தது. ஆனால் பிரார்த்தனையில், இறைவனிடம் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த அக்பருக்கு இறைவனிடம் மனம் லயிக்கவில்லை. அவர் அத்தனை விவரங்களை மனதுக்குள் நோட் பண்ணி கொண்டு தொழுகை முடித்த பிறகு அதற்கான தண்டனையும் வழங்குவதற்கு ரெடியாக இருந்ததை பார்த்து அக்பர் வெட்கி போனார். அடடா, ஒன்றும் அறியாத குடியானவன பெண் சொல்வது எவ்வளவு உண்மை. என் மனம் இறைவனிடம் ஒன்றியிருந்தால் அந்த பிரார்த்தனையின் பொழுது இவள் என்மேல் விழுந்ததை நான் கவனித்திருப்பேனா, இல்லை இவளை நான் பார்த்திருப்பேனா, இல்லை இவளை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்குமா? என்னுடைய பிரார்த்தனை சரியில்லை. நான் இறைவனிடம் ஒன்றி பிரார்த்தனை செய்யவில்லை. இதை எத்தனை அழகாக இந்த பெண் சுட்டி காட்டிவிட்டாள் என்று உணர்ந்து வெட்கி போனார். பிறகு அங்கிருந்தவர்களிடம் சொன்னார், பிரார்த்தனை என்றால் என்ன என்று இந்த பெண்மணி, படிக்காத குடியானவ பெண்மணி, எனக்கு காண்பித்து கொடுத்து விட்டாள். நாமும் பிரார்த்தனை என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டோம் அல்லவா? இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். பகவான், எங்களால் பிரார்த்தனை தான் செய்ய முடியும். அதை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கிறோம். ஏனெனில் உங்களுடைய சக்தி மிகு இந்த சன்னதியில் நாங்கள் எந்த விண்ணப்பம்
உங்களிடம் சமர்ப்பித்தாலும் அது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லையில் ஒரு நாள் நடந்தே தீரும் என்பதை அறிவோம். தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம் கோட்டி கோட்டி முறை. தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு பெரும் கருணையோடு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்றி அமைக்க வேண்டும். இன்றைக்கு இறைவன் பிரார்த்தனை போன்றவையெல்லாம் சாத்வீகத்தில் கொண்டு விடுவதற்கு பதில் வன்முறை நிரம்பியிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் பகைமை பாராட்டுதலும் பழிவாங்குதலும் வளர்ந்து கொண்டே போகும். பகைமையும் போர் சூழ்நிலையும் இது தவிர திடும் திடுமென்று நம்மை தாக்கக்கூடிய கொடிய வியாதிகளும் இயற்கையின் சீற்றங்களும் இந்த உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றன. தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கன். தங்களால் முடியாதது எதுவும் இல்லை, தங்களுக்கு தெரியாததும் எதுவும் இல்லை. எல்லாம் அல்ல, தாங்கள் இந்த உலகத்தில் மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, சாத்வீக சேவை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நட்புணர்வோடு சகோதரத்துவத்தோடு உதவி செய்து கொள்ளுதல் போன்றவை நிலைநாட்டப்பட வேண்டும். வியாதிகளின் தாக்குதல் கட்டுக்குள் இருக்க வேண்டும். இயற்கையின் வன்முறையும் தங்கள் கட்டுக்குள் இருக்க வேண்டும். தாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய உலகத்திற்கு காரணமாக இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் மக்கள் மனதிலிருந்து தாங்கள் அழிக்க வேண்டும். உலகத்தில் ஆங்காங்கே பல நாட்டு மக்கள், பல மொழி பேசும் மக்கள், பல மதத்தை தழுவிய மக்கள் ஆங்காங்கே ஏதேதோ காரணங்களினால் கர்ம வினைகள் என்று சொல்லலாம், எதுவாயினும் சரி துன்பத்தில் சிக்கி செய்வதறியாது உதவியின்றி பாதுகாப்பின்றி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தங்கள் கருணையெட்டி வேண்டிய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி எப்பொழுதும் மற்றவர்களுக்கு தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கு பழி பாவங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றம் வர வேண்டும். நாடு பல துறைகளிலும் பெரும் வளர்ச்சியுற்று ஆன்மீகத்தில் ஒரு சிறந்த நிலை எய்தி விஸ்வகுருவாக உலகத்திற்கே ஆச்சாரியனாக இந்த உலகத்தை தர்ம வழியில் நடத்தி செல்ல வேண்டும். இதை பல மகாத்மாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் எங்கள் மனதிற்கு சதா கொண்டு வந்து அசை போட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அவை எங்களால் ஜீரணிக்கப்பட்டு ஆத்மசக்தியாக ஓங்க வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்விக கருவிகளாக பணியாற்ற வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். இந்த மாயையின் பிடிக்குள் தப்பி தவறி கூட சிக்கிவிடக் கூடாது. சிக்கிவிட்டால் மீண்டு வருவதற்கு எத்தனை காலம் பிடிக்கும் என்று தெரியாது. தங்களுடைய முக்தி நிலை, பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். இது எங்களுக்கு பிறப்பு உரிமை என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் எங்கள் மனம் இந்த உலகத்தினால் நிறைந்து இருக்கிறது. ஆசா பாசங்களில் சிக்கி இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு பயம் வருகிறது, காமம் வருகிறது, கோபம் வருகிறது, பொறாமை வருகிறது, தற்பெருமை வருகிறது, பழிவாங்கும் எண்ணம் வருகிறது, வளர்ந்து கொண்டே போகும் ஆசைகள் தேவைகளாக மாறிவிடுகின்றன. இவை எல்லாவற்றிலிருந்தும் எங்கள் மனதை தாங்கள் மீட்க வேண்டும். அதற்கு தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் அடைக்கலம் கொள்கிறோம். அதை இடைவிடாது ஆனந்தமாக நாங்கள் உச்சரிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும். சிறிய சேவையோ, சிறிய வேலையோ, பெரிய வேலையோ, வீட்டில் இருக்கிறோமோ, காட்டில் இருக்கிறோமோ, அல்லது ஆசிரமத்தில் இருக்கிறோமோ, ஆலயத்தில் இருக்கிறோமோ, எந்த வேலை கையில் விழுந்தாலும் அதை தங்களுடைய சேவையாக பாவித்து ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி தங்களுக்கு அர்ப்பணமாக அதை செய்து வர வேண்டும். அப்பொழுது அது எங்களுக்கு ஆத்ம சக்தியாக ஓங்கும். எல்லாவற்றுக்கும் மேல் வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, தங்களிடமிருந்து அது தங்களுடைய சங்கல்பத்தினால் வருவதனால் அது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அது எங்களை
உங்களை நோக்கி தள்ளுவதற்காகவும் எங்களுக்கு பெரும் நன்மையை அளிப்பதற்காகவும் தங்களிடம் நெருக்கம் கூட்டுவதற்காகவும் வருகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் உணர உணர எங்கும் நிறைந்திருக்கும் உயிர் துடிப்போடு கூடிய தங்களுடைய தெய்வீக இருப்பை எங்களால் உணர முடியும். வாழ்வின் எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னால், உலகத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் அல்லவா இருக்கிறது? தங்களுடைய பெரும் திட்டம்தானே எப்பொழுதும் வேலை செய்து வருகிறது. இதை நாங்கள் உணர வேண்டும். வாழ்க்கையில் திடும் திடும் என்று துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்து வந்து எங்களை தாக்கும் பொழுது அதில் ஒளிந்து கொண்டிருக்கும் தங்களுடைய கருணையை உணராமல் நாங்கள் நிலை குலைந்து போய்விடுகிறோம். தங்களை நொந்து கொள்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் எங்களுடைய தோல்விகளுக்கு காரணமாய் குற்றம் சாட்டுகிறோம். தங்களிடமிருந்து விலகவும் பார்க்கிறோம். ஆனால் தாங்கள் பேரன்போடு கருணையோடு தங்களிடமிருந்து நாங்கள் விலகாமல் எங்களை பார்த்து கொண்டு எங்களுடைய கஷ்டங்களையும் ஆசீர்வாதங்களாக மாற்றி தந்து விடுகிறீர்கள். தங்களிடம் நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் இந்த கொடிய பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு எங்களுடைய அகங்காரத்தின் பிடியிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.